அந்த சப்போர்ட்ல தான் பண்ணிட்டு. செய்திகள் தொடர்கின்றன. கோழிக்கோடு விமான நிலையத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் நிகழ்ந்துள்ள விபத்துகளையும் அதன் பின்னணியையும் தற்போது பார்க்கலாம். 2008 ஆண்டு நவம்பர் 7 தேதி சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் இருந்து வந்த ஏர் இந்தியா ஏர்பஸ் 310 விமானம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் வலது இறக்கை தரையில் உரசி விபத்திற்குள்ளானது. இதில் விமானத்தின் இறக்கை சேதமடைந்தது. 2012 ஜூலை 7 தேதி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போயிங் விமானம் தரையிறங்கும் போது பெய்த கனமழையால் ஓடுதளத்திலிருந்து விமானம் சறுக்கி விழுந்தது. 2015 ஜூன் 15 தேதி மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் விமான நிலைய அதிகாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் படுகாயமடைந்தனர். 2017 ஏப்ரல் 25 தேதி கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் என்ஜின் கோளாறு ஏற்பட்டது. அப்போது விமானத்தின் இடதுபுற டயர் வெடித்தது. அதே ஆண்டு ஆகஸ்ட் 4 தேதி ஸ்பைஸ் ஜெட் விமானம் தரையிறங்கும் போது ஓடுதளத்திலிருந்து சறுக்கி விழுந்தது. அதில் விமான நிலையத்தில் இருந்த வழிகாட்டும் கோபுரம் சேதமடைந்தது. கோழிக்கோடு விமான நிலையம் மலைக்குன்றின் மீது அமைந்திருப்பதால் டேபிள் டாப் ரன்வே எனப்படும் ஓடுதள அமைப்பின் அடிப்படையில் அதன் ஓடுதளம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமான நிலைய டேபிள் டாப் ரன்வே நீளம் 2850 மீட்டர் ஆகும். ஆனால் 3150 மீட்டர் தூரத்திற்கு குறைவான ரன்வேவாக இருந்ததால் இதில் விமானத்தை தரையிறக்குவது கடினமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சர்வதேச விமான நிறுவனங்கள் போயிங் போன்ற பெரிய விமானங்களை கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு இயக்குவதை தவிர்த்து வருகின்றன. இந்த சூழலில் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் துபாயிலிருந்து நேற்று வந்த ஏர் இந்தியா விமானத்தின் கேப்டன் கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கேட்டுள்ளார். அப்போது அனுமதி கிடைக்காததால் வானில் இருமுறை வட்டமிட்டபடி பறந்த விமானம் திடீரென ஓடுதளத்தின் எதிர்புறத்தில் தரையிறங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது கனமழை பெய்ததால் ஓடுதளத்தில் சறுக்கிக் கொண்டு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கோழிக்கோடு விமான நிலையத்தில் விபத்திற்குள்ளான போயிங் 737-800 ரக விமானம் 2010 ஆண்டு மங்களூர் விபத்தை நினைவுபடுத்துவதாக அமைந்துள்ளது. கோழிக்கோடு விமான விபத்து நாட்டையே உலுக்கியிருக்கும் சூழலில் விபத்திற்குள்ளான விமானம் போயிங் 737-800 ரகம் என தெரிய வந்துள்ளது. இந்த ரக விமானமானது இதற்கு முன்னரும் பல்வேறு விபத்துகளை உலகளவில் சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 2006 செப்டம்பரில் 154 பயணிகளுடன் பிரேசிலில் இருந்து புறப்பட்ட விமானம் விபத்திற்குள்ளானதில் அனைவரும் உயிரிழந்தனர். 2009 துருக்கியில் இருந்து கிளம்பிய விமானம் நெதர்லாந்தில் 3 துண்டுகளாக உடைந்து விபத்திற்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 84 பேர் படுகாயமடைந்தனர். 2010 லெபனானில் இருந்து புறப்பட்ட விமானம் கடலில் விழுந்ததிலும் 90 பேர் மரணமடைந்தனர். இதேபோல் 2010 ஆண்டில் மங்களூரு விமான நிலையத்தில் நிகழ்ந்த மார்பு பெரும் விபத்திலும் போயிங் 737-800 ரக விமானத்தில் பயணித்த 158 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆண்டு ஜனவரியில் ஈரானில் தவறுதலாக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் 176 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த பிப்ரவரி மாதத்தில் துருக்கியில் விமானம் பிளந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்தனர், 179 பேர் காயமடைந்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கோழிக்கோட்டில் விமானத்தின் பாகங்கள் 2 துண்டாக உடைந்த நிலையில் 18 பேர் உயிரிழந்துள்ளனர்.